ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா. வெல்கம் டு மை சேனல் விஸ்டம் வைப்ஸ். நம்ம இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிற பிளேயர்ஸோட வயசு எல்லாம் என்னென்னு அப்படின்னு தெரியுங்களா? அதாவது இந்தியன் டீமில் ஃபஸ்ட்டாக என்ட்ரி ஆகணும் அப்படின்னாவே கம்மியாக 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸை தான் என்ட்ரி ஆக்க விடுவாங்க. அதே மாதிரி 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து விளையாடினதான், குறிப்பாக நம்ம வந்து யங் பிளேயர்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், கரெக்டுங்களா? பட் ஒரு 25, 26, 27 இயர்ஸ் கிராஸ் ஆனாலே இந்தியன் டீமில் வந்து இடம் பிடிக்கிறது அப்படின்றது வந்து முடியாத காரியம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த முடியாத காரியத்தையும் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டின ஒரு பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ் வந்து இந்தியன் டீமுக்கு டெபியூ பண்ணும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 29 வயசு. ஸோ 29 வயசில் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிற வரைக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான கஷ்டங்கள் பட்டிருக்காரு. ஸோ அந்த தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 26th March 1985 பூனே மகாராஷ்டிரா அப்படின்ற இடத்துல மகாதேவ் ஜாதவ் அப்படின்றவருக்கும் மந்தாக்கினி ஜாதவ் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை வந்து பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் அவங்க கேதார் ஜாதவ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ இவருடைய குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கடைசி பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 அக்காக்களும் இருந்திருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து கேதார் ஜாதவ் எப்படிப்பட்ட கிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான கிட்டு. அதாவது எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாமல், எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் சைலண்டாக ஒரு பாட்டுக்கு இருப்பாராம் வீட்டில். ஸோ வீட்டில் சைலண்டாக இருந்தாலுமே அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 வயசுலேருந்தே அவர் வந்து அவருடைய பிளாஸ்டிக் பேட்டில் வச்சு தான் கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பாராம். ஸோ வீட்டில் பிளாஸ்டிக் பேட் வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பாராம். கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலே அவருடைய கிரேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததா, எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூங்கும்போது அவருடைய பிளாஸ்டிக் பேட்டை அவர் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவாராம். ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து கிரிக்கெட் மேலே ஒரு லவ்வாக இருந்திருக்காரு. ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இவர் படித்து நல்ல பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு வந்து நினைச்சாரு. ஸோ இவரை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கூலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து MIT ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் நம்ம கேதார் ஜாதவுக்கு வந்து பிடிச்ச விஷயம் வந்து கிரிக்கெட் அப்படின்றதுனால அவருக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடே வந்து போல. பட் இருந்தாலுமே பாருங்கள், குடும்பத்தில் ஒரே ஒரு பையன், அந்த ஒரு பையனை தான் வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பையனுக்கு வந்து சுத்தமாக படிப்பே ஏறலை. பட் ஆனால் அது சைமன்டேனியஸாக அவங்க அக்கா எல்லாம் படித்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய அக்கா வந்து PhD இன் இங்கிலீஷ் படித்து முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இன்னொரு அக்கா வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இன்னொரு அக்கா வந்து MBA இன் ஃபினான்ஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா படித்தவர்கள். ஆனால் கேதார் ஜாதவ் மட்டும் படிக்கலை. ஸோ இப்படிப்பட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10th and +2 பாஸ் பண்றாரு. சோ பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி நல்லா கிரிக்கெட்ல தான் என்னோட கேரியரை வந்து சூஸ் பண்ணனும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆரம்பத்துல அவங்களுடைய வீட்ல வந்து ரொம்ப ரொம்ப எதிர்த்தாலுமே இவங்க 3 அக்காகளும் தான் இவருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா. சோ 3 அக்காங்களும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி கேதார் ஜாதவ் கண்டிப்பா ஒரு நாள் இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய ஸ்கில் வந்து அந்த மாதிரி, பிளஸ் அவனுடைய டெடிகேஷன் லெவலும் அந்த மாதிரி. சோ அவனை வந்து கிரிக்கெட்டே விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அவங்க அப்பா வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட விடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேதார் ஜாதவோட பேட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப யூனிக்கான பேட்டிங் ஸ்டைல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டெக்னிக்கல் பேட்ஸ்மனா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ப்ராப்பர் டெக்னிக்கல் பேட்ஸ்மென்லாம் கிடையாது. ரொம்ப ரிஸ்டியாக விளையாடுவார். பட் ஆனால் அந்த ரிஸ்டியாக விளையாடுறதுனாலே அவரோட விளையாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டாரு. ஸோ 2004 வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டீம்லேயும் வந்து இடம் பெற்றுட்டாரு. ஸோ இது வரைக்கும் அவருடைய டிராவல் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து பயங்கரமாக ஹை ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி மகாராஷ்டிரா டீம்லையும் வந்து நிறைய ஸ்கோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. பட் இதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் தான் அவரால் தாங்க முடியாத விஷயங்கள். என்னன்னு கேட்டிங்களா, அவங்க வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாராம், டொமெஸ்டிக் சர்க்கியூட்டில் அதிகமாக ரன் அடிப்பாராம். பட் எவ்வளோ அதிகமாக ரன் அடித்தாலுமே இந்தியன் டீமில் அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து இந்தியன் டீமில் இடம் பிடிக்கவே முடியல. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு, வயசும் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்படி ஆகிட்டு இருக்கும்போது ஐயோ என்னோட கேரியரே முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து IPL 2010 வந்து டெல்லி டேர் டெவில்ஸில் வந்து அவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெல்லி டேர் டெவில்ஸில் வந்து இவர் எப்படியாவது நம்மளுடைய டேலண்ட்டை காட்டி ஆகணும், இந்த இந்திய மக்களுக்கு காட்டணும்னா IPL தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு எதிராக இறக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா RCBக்கு எதிராக அவருடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இவர் வந்து 29 பாலில் 54 ரன் அடித்தார். ஸோ அதை அடித்த உடனே கேதார் ஜாதவ் யாருப்பா இந்த பையன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறான், ஆனால் சூப்பராக இருக்குது, ரன்ஸ் எல்லாம் ஸ்பீடாக ஸ்கோர் பண்ணுறான் அப்படின்னு வந்து இவருடைய பேர் வந்து நிறையா பேசப்பட்டது. அதுக்கப்புறம்
வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து அவர் நிறைய டீம்ல வந்து விளையாடி இருக்காரு. அதாவது கேரளா கொச்சி டஸ்கர்ஸ் அவங்க டீம்ல வந்து விளையாடினாரு, அதுக்கப்புறம் ஆர்சிபி ல வந்து விளையாடினாரு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல வந்து அவர் ரெகுலரா வந்து இது வரைக்குமே விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தாலுமே நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்றாரு, நிறைய செஞ்சுரி ஸ்கோர் பண்றாரு, பட் ஆனா இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கல. திரும்பியும் இதே பிரச்சனை, இவருக்கு வந்து 28 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்னே தெரியல. இவருடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடணும்னு சொல்லிட்டு, பட் ஆனா அந்த விளையாடணும்ன்றதுக்கு உண்டான கிரைடீரியாவே வந்து இவர் கிராஸ் பண்ணிட்டாரு. 28 வயசு ஆயிடுச்சு, எப்படியும் செலக்ட் பண்ண மாட்டாங்கன்ற நிலைமையில இருக்கிற விருப்பெல்லாம் இருக்கிற கோபமெல்லாம் எதுல காட்டணும் அப்படின்னு நினைச்சாரோ அது ஒரு கேம்ல தான் காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால அவங்க டீமுக்காக ரஞ்சி ட்ரோஃபியில வந்து ஒரே மேட்ச்ல 327 ரன் அடிச்சாரு, ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ செலக்டர்ஸோட பார்வை வந்து அப்பதான் இவர் பக்கம் திரும்புது, பட் இருந்தாலும் செலக்ட் பண்ணல. ஏன்னா இந்தியன் டீம்ல திரும்பியும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவருடைய ஸ்லாட் வந்து நடுவில் நுழைக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது செம்ம வெறுப்பாயிட்டு முன்ன கேம்ல வந்து பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஆட ஆரம்பிச்சாரு. அவருடைய கோபம் எல்லாமே வந்து அவர் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி அந்த கோபம் எல்லாமே அவருடைய கேம்ல தான் காட்டினாரு. 2013 and 2014 ரஞ்சி சீசன்ல வந்து அவர் எவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1223 ரன்ஸ் ஒரே ஒரு ரஞ்சி சீசன்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. அவ்வளவு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணது மட்டுமே கிடையாது, அந்த ரஞ்சி சீசன்ல கிட்டத்தட்ட 6 செஞ்சுரி தொடர்ந்து அடிச்சிருக்காரு. சோ கேதார் ஜாதவோட பேர் வந்து செலக்டர்ஸ்க்கு கிளீனா தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஓகே இவன் வந்து ரொம்ப பொட்டன்சியல் இருக்கிற பிளேயர், ஸோ இவனை எப்படியாவது இந்தியன் டீம்ல வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா June 2014 29 வயசு இருக்கும்போது இவருக்கு வந்து பங்களாதேஷ் டூருக்கு வந்து இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்றாங்க. அங்கேயும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா என்டயர் பங்களாதேஷ் டூர்ல இவர் வந்து ஒரு மேட்ச் கூட விளையாடல. ஏன்னா பிளேயர்ஸ் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாத காரணத்தினால. அதுக்கப்புறம் வந்து November 2014 வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக இன்னொரு டூர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஸ்ரீலங்காக்கு எதிராக இருக்கிற டூர்லயும் வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வந்து இந்தியன் டீம் விளையாடுறாங்க, ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் திரும்பியும் இவர் வந்து உட்காரதான் வைக்கிறாங்க, சேர்க்கவே இல்லை. ஸோ கடைசியா இவருக்கு லாஸ்ட் மேட்ச் 5வது மேட்ச்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸ்ல வந்து இவர் 24 பால்ல 20 ரன் அடிச்சிருக்காரு, அதுவும் வந்து லாஸ்ட்ல தான் வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தாலுமே இவருக்கு வந்து சான்ஸே கொடுக்கல, பட் ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்தியன் டீம்ல இருந்து வெளியே அனுப்ப முடியாது. ஸோ எப்படியாவது இந்தியன் டீம்ல இவரை செலக்ட் பண்ணணும், இவர் நல்ல பிளேயர் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ செலக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பாபேக்கு ஒரு டூர் வந்து அலோகேட் பண்றாங்க. ஸோ ஜிம்பாபேக்கு இந்தியன் டீம் டூர் போகும்போது சீனியர் பிளேயர்ஸ்க்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஜூனியர் பிளேயர்ஸ் எல்லாமே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேதார் ஜாதவ் வந்து அங்கே அனுப்புறாங்க. அங்கே தான் இவருடைய உண்மையான வெல்த் வந்து அங்கே தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஜிம்பாபேல 87 பாலுக்கு 105 ரன் அடிச்சு ஒரு மேட்ச் நினைக்கிறீங்க அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வரைக்குமே கிட்டத்தட்ட 48 ஒன்டே இன்டர்நேஷனல் விளையாடிருக்காங்க. 48 ஒன்டே இன்டர்நேஷனல் விளையாடி லோவர் ஆர்டரில் தான் விளையாடுறாரு. ஸோ லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே 5 ஓவர் இல்லை 10 ஓவர் தான் மேக்ஸிமமாக விளையாடுறதுக்கே கிடைக்கும். ஸோ அது கிடைச்சாலுமே இவர் வந்து எவ்வளோ ஆவரேஜ் வச்சிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கேதார் ஜாதவை பற்றி பேசணும்னா அவருடைய பேட்டிங்கை பற்றி மட்டும் பேச முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போலிங். ஸோ அவருடைய போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி போலிங் ஸ்கில் அவருக்கு. ஸோ அவர் வந்து எப்படி போலிங் போடுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டான ஆக்ஷனில் தான் வந்து போலிங் போடுவார். ஸோ அந்த ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா வந்து பிக் பண்ணுறது. ஏன்னா எல்லா ஸ்பின்னர்ஸுமே எப்படி பண்ணுவாங்க, ஃப்ளைட் பண்ணி போடுவாங்க. இவர் வந்து ஃப்ளைட் பண்ணி போடாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக நம்ம மலிங்கா ஸ்டைலில் வந்து ஸ்பின் போடுவார். ஸோ இவர் எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் வந்து எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனோட விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்தியன் டீமுக்கு வந்து இவர் வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவர் இந்த மேட்சஸில் மட்டும் ஒரு ஆவரேஜ் எத்தனை வாட்டி இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மேட்சஸ் கேதார் ஜாதவ் விளையாடின மேட்சஸ் வந்து இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவர் ஒன்டே இன்டர்நேஷனலில் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இது வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நம்ம கேதார் ஜாதவோட கதையை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு தலைவிதி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, கண்டிப்பாக இதுதான் நீங்கள் பண்ணணும்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பண்ணுவீங்க, பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ டிலே ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம வந்து அதன் மேலே வெறுப்பு உண்டு கொண்டு அதை விட்டு தள்ளிட்டு வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா யார் இங்கே வந்து தோற்று போகிறாங்கன்னா நம்ம தான் தோற்று போகிறோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
என்னைக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கோபம் வரலாம், அந்த விஷயம் டிலே ஆகலாம், பட் உங்களுடைய கோபத்தை எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ இதன் மேல கோபமா, கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேல அவர் கோபம் வந்துச்சு. ஸோ அவருடைய கோபத்தை எல்லாமே பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணாரு. பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணாரு, நிறைய ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ அவர் நெக்லெக்டே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து செலக்டர்ஸ் தள்ளினாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம தோத்து போயிட்டே இருப்போம். ஸோ நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் ஒரு சில விஷயத்துல ஜெயிக்காம இருப்போம், பட் அதுவும் மட்டுமே போதாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்றது போதாது. எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே நல்லா அப்படின்ற வார்த்தை கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப நல்லாவ பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உலகமே உங்களை வந்து திரும்பி நின்று கலாய்க்கும், நீ வந்து கரெக்டா டெக்னிக்ல இல்ல, இப்படி இல்ல, அப்படி இல்ல, எல்லாமே சொல்லுவாங்க. பட் இப்படி எல்லாம் சொன்னாலுமே இவர் வந்து டெக்னிக் வந்து முக்கியம் கிடையாது, பட் ஆனா என்னுடைய டெக்னிக் வச்சு நான் எந்த அளவுக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணி ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடி கட்டியிருக்காரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே பெர்ஃபெக்ட் வந்து கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து படிப்புல நல்லா சிறந்தவர்களா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து வரையறதுல நல்லா சிறந்தவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து பாடுறதுல நல்லா சிறந்தவங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் ஆண்டவன் கண்டிப்பா கொடுத்துருப்பான். அந்த ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க கண்டுபிடிச்சு அந்த டேலண்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பாதை வெற்றி பாதையில போய் நிற்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி கேதார் ஜாதவோட லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேரு விஸ்டம் வைபு, மறக்காம அழுத்திருங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைபர். சோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.